ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமீர் ரூட் கார்டன் தோழி திருமதி நிசா அவர்கள் வீடியோ அனுப்பியிருக்காங்க அவங்க வீட்டு மாடி தோட்டத்தில் குட்டி பசங்க அறுவடை பண்ணுறாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நமக்கே பெருமையாக இருக்குது அவங்க அழகாக அறுவடை பண்ணுறாங்க அவங்க பீன்ஸு அறுவடை பண்ணிகிட்டுருக்காங்க ரொம்ப பாவம் சிரமப்பட்டு அறுவடை பண்ணுறாங்க இந்த காலத்து பசங்களுக்கு வீடியோ கேமை அப்படி டிவின்னு பார்க்குறப்ப நிஷா மேடம் வந்து ரொம்ப பசங்களை நல்ல அழகாக வளர்த்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு பார்க்குற நமக்கே சந்தோஷமாக இருக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது வந்து காராமணின்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க ஏனம் வச்சுக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து அறுவடை பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக அறுவடை பண்ணுறாங்க அவங்க வந்து பசங்க ரெண்டுமே என்ஜாய் பண்ணி அறுவடை பண்ணும் போது தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதேமாரி நம்ம வீட்டில் உள்ள பசங்களையும் நம்மளும் இதே மாதிரி ஊக்கப்படுத்தணும் நிசா மேடம் வந்து மாடி தோட்டத்தில் ஒவ்வொரு அறுவடை எப்பையும் ஒவ்வொரு பசங்களையும் வச்சு அவங்க வந்து அறுவடை பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நாளைக்கு உள்ள வீட்டுக்கு யூஸ் ஆகிற கிச்சனுக்கு யூஸ் ஆகிறத அவங்க வந்து அறுவடை பண்ணுறாங்க அடுத்தது அவரைக்கு அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே பசங்களே அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க இனிமேல் வர்றது வெயில் நாள் எல்லோரும் மாடித்தோட்டம் வச்சுருக்கேன் நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இந்த வெயில் கொஞ்சம் வாட்டி எடுக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குனு ரொம்ப கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணுறாங்க பசங்க அடுத்தது கத்திரிக்காய் சூப்பர் சிரமத்தை பார்க்காம என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பசங்களை ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு கலர் கத்திரிக்காய் செடி வச்சுருக்காங்க மேம் சூப்பராக இருக்குது எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி விஜிடபிள் நம்ம அறுவடை பண்ணி சமைச்சி சாப்பிடும் போது அது ஒரு சந்தோஷம்தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது பாவக்காய் அறுவடை பண்ணுறாங்க அநேகமாக ஒரு நாலஞ்சு அறுவடை பண்ணியிருக்காங்க பசங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பாவக்கா அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப க சிரமமாக இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தாமல் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வீட்டு மாடி தோட்டத்தை சில்ட்ரன்ஸ் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறாங்க தண்ணி ஊற்றுறதுலேருந்து அறுவடை பண்ணுறதுலேருந்து விதை போடுறதுலேருந்து எல்லாமே அவங்க பசங்க நிசா மேம் நல்லா ஊக்கப்படுத்துகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோவில் வந்து ரெண்டு பசங்களுமே அறுவடை பண்ணுது ஏன்னா வந்து அவங்களே என்ஜாய் பண்ணி இந்த ஃபுல் வீடியோவும் அவங்களே தான் அறுவடை பண்ணியிருக்காங்க ரொம்பவே பார்க்க சந்தோஷமாக இருக்குது ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பசங்க வீடியோ இந்த வீடியோ வந்து நான் போடுறதுக்கு காரணமே வந்து இப்போ நம் அவங்க மேம் வீட்டில் வந்து இந்த மாதிரி பசங்களை ஊக்கப்படுத்தி ரொம்ப என்ஜாய் பண்ணி அறுவடை பண்ணுறாங்க மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மாடி தோற்றம் வச்சுருக்கிற நம்ம அனைவருமே நம்ம வீட்டு பசங்களுக்கும் இதை மாதிரி ஒரு ஆர்வமாக நம்ம சொல்லி கொடுத்து அறுவடை பண்ணினு நம்ம விதை போகிறது எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் நம்ம ஊக்கப்படுத்தணும் அவங்க ஃப்யூச்சரில் அவங்க வந்து ஆரோக்கியமான காய்கறியை அவங்க வெஜிடபிளை அவங்க சாப்பிட்ணுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் நிசா மெமரி நம்ம வீட்டில் உள்ள பசங்களையும் நம்மளும் ஊக்கப்படுத்துவோம் கண்டிப்பாக நீ பாருங்கள் அவங்க ஒரு நாளைக்கு சமைக்கிற வெஜிடபிளை அவங்க சொந்தமாக மாடி தோட்டத்தில் அவங்க பசங்களை சின்ன பசங்களை வச்சு அவங்க வந்து அறுவடை பண்ணி இதை வச்சுருக்குறாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா கெமிக்கல் இல்லாமல் நம்ம காய்கறியாக சாப்பிட்றது இந்த காலத்தில் ரொம்ப அபூர்வம் அதுவும் நம்ம வீட்டில் உள்ளதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாஷால்லா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன பசங்க அறுவடை பண்ணது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்